கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். கிருபையாக இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவான வார்த்தைகளை அவர்கள் புரியும்படி எடுத்துரைக்க நாங்கள் மன்றாடுகிறோம். விடுதலையோடு உடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக. உடைய வார்த்தைகளுக்கு விரதமாயிருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கண்கள் அப்படிங்கிற தலைப்பிலே உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. சங்கீதம் 11:4 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக தொழிற்சாலைகளிலே, அநேக வீடுகளிலே சிசிடிவி கேமராக மாட்டி வைத்திருப்போம். அது எந்த பக்கத்திற்கு ஃபோக்கஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பக்கத்தினுடைய காரியங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ 360 கேமரா அதுவும் வந்திருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு. வீட்டை சுற்றி என்ன நடந்தாலும் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து பார்த்துக்கிடலாம். கண்காணிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய ஆண்டவரும் அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்த்து கொண்டே இருக்கிறது என்று வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறது. எதற்காக ஆண்டவர் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். ஒரு கேள்வி, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:19 வசனம் இப்படி சொல்கிறது. யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. இந்த வசனத்தை நீங்க வந்து பொறுமையா நிறுத்தி வாசிக்கணும். கடைசியில் உள்ள 3 வரியை வாசிக்கிறேன் பாருங்க. உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமா இருக்கிறது. எதுக்காக நோக்கமா இருக்குது? நடுவுல வந்திருக்கிற ஒரு வரி சொல்லுகிறது பாருங்கள். அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் பலன் அளிக்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயல்பாடுகளை கவனிக்கிற ஆண்டவர் இருக்கிறார், கண்காணிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். உன்னுடைய செயல்பாடு என்ன? உன்னுடைய நற்செயல் என்ன? அதை அறிந்து அதற்குரிய பலனை தருவதற்காக ஆண்டவர் நோக்கமா இருக்கிறாராம். அதனாலதான் அவரு எல்லா வழிகள் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. இன்னைக்கு நான் ஒரு சகோதரரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், அண்ணே, நம்முடைய திருமணத்திலே உள்ள நிறைய போதகர்கள் எனக்கு தெரியும். அந்த ரங்கத்திலே அவர்கள் பண்ணக்கூடிய சேட்டைகளும் தெரியும். அதனால அவங்க பிரசங்கத்தெல்லாம் கேட்கறதுக்கு நான் கோயிலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அங்கே அவர்களை மறைத்து கொள்ளலாம். அந்த ரங்கத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய முன்கோபம், அவர்களுடைய பிடிவாதம், அவர்கள் மற்றவரை கெடுப்பதற்காக செயல்படக்கூடிய தன்மைகள், தங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அவர்களை ஒருவரை மடங்கடிப்பதற்காக அவர்கள் எடுக்கிற ஆயுதங்கள் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே வந்து கொண்டிருந்தார். அப்ப பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனே இப்படி ஒவ்வொருவருடைய ஆக்டிவிட்டீஸையும் கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தவறு செய்கிறவனாகவே காணப்பட்டாலும் அவனிடத்திலும் நல்ல செயல்கள் உண்டு. அதை மட்டுமே நான் மனதில் வைத்து நான் பழகக்கூடியவன்.
பொல்லாத செயல்களை நான் பார்க்கிறவனா இருந்தால் அநேக நபர்களிடத்துல பேசவே முடியாது. மறைமுகமாக செயல்பட்ட தீமைகள், மறைவாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்மறையான காரியங்கள், சுருக்கமா சொல்லணும்னா குழி தோண்டுகிற விஷயங்கள், இப்படி இருந்தும் அவர்களிடத்திலும் சில நல்ல செயல்பாடுகள் உண்டே. அந்த நல்ல செயல்களை வைத்து நான் அவர்களோடு முகத்தை திருப்பாம, மூஞ்ச தொங்க போடாம, கோபத்துல பார்க்காம சாஃப்டா பார்க்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கின்றார். அப்ப நம்முடைய பார்வையிலே சில காரியங்கள் உண்டு. இப்ப ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார், ஒரு மனிதனுடைய எல்லா வழியையும் பார்க்கிறார். எல்லா வழி என்றால் வெளியரங்கமாய் செய்யக்கூடிய காரியம் என்ன, அந்தரங்கமாய் செய்யக்கூடிய காரியம் என்ன. ஒரு சகோதரர் சொன்னார், யாராவது எனக்கு விரோதமாக செய்துவிட்டால் நான் அவர்களிடத்தில் நேரடியாக மோத மாட்டேன், மறைமுகமாக அவர்களுடைய குதிங்கால எப்படி குதிங்கால் நரம்பு எடுக்கணுமோ நான் அப்படி எடுத்து விடுவேன் என்று அவர் சொன்னார். ஆனா சில மனிதர்களோ ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஓப்பனா பேசுவாங்க, வஞ்சகம் உள்ள இருக்காது, பழிதிருக்கக்கூடிய எண்ணம் இருக்காது, உலகத்துக்கு ஒத்த நடிக்க தெரியாது. அதனால சில பாடுகளையும் சந்திக்க வேண்டிய நிலையும் வருகிறது. ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன, உங்களுடைய அந்தரங்க வெளியரங்க காரியங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். எதற்காக, உங்களுடைய நல்ல செயல்களை பார்த்து உலகம் பெருமை பாராட்டுதோ பாராட்டலையோ, உலகம் உங்களை மதிக்குதோ மதிக்கலையோ, உலகம் உங்களை பெருசா பேசுதோ பேசலையோ, உலகம் உங்களுக்கு கனம் கொடுக்கிறதோ கொடுக்கலையோ, ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். அதுதான் முக்கியம், ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். எதுக்கு பலன் கொடுக்கிறார், நம்முடைய கிரியைகளுக்குரிய பலன் என்று வசனம் சொல்லுகிறது. வேற எனக்கு என்னையா வேணும், எனக்கு பலன் கொடுக்கிறவர் என் ஆண்டவர், அவர் என்னுடைய எல்லா வழிகளையும் அறிந்து வைத்திருக்கிறார். இதை நான் புரிந்து கொண்டால் அவனே அப்படி இவனே இப்படி அப்படிங்கிற வார்த்தை வராது. என் வாழ்க்கையில நான் ஆண்டவரே உமக்கு உகந்தவனா இருப்பதற்குரிய கிருபைகளை நீர் தந்து வழிநடத்தும் என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளே வந்துவிடும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் நமக்கு இருக்காது. வசனம் சொல்லுகிறது பாருங்கள், யாக்கோபுக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்த்தால், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ஆபிரகாம் இடத்திலே உள்ள கிரியைகளிலே ஒன்று, அது என்ன கிரியை, ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும்போது கீழ்ப்படிந்த இந்த ஆபிரகாம் வசதிகள் பெருகின பிற்பாடு, குழந்தை பேரு வந்த பிற்பாடு, உன்னுடைய ஏக புதல்வனை எனக்காக பலியிடுன்னு சொல்லிட்டார். இதை அவருடைய மனைவி கூட இருக்கும் பொழுது சொல்லல, தனியா இருக்கும்போது தான், கூட இருக்கும்போது சொல்லியிருந்தா அவ எங்க விட்டுருப்பா. அப்ப ஆண்டவர் எல்லாம் ஞானமா செய்கிறவர். இப்பவும் பலியிடுவதற்காக போகிறார். அங்க போகும்போது ஏதாவது எனக்கு கிடைக்கும், ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டிகள், அதெல்லாம் எதிர்பார்ப்பே இல்லை. அவர் சொல்றார், நான் செய்யறேன், அந்த ஒண்ணு தான். இதுக்கு பேர் தான் கிரியை. அந்த கிரியையை ஆண்டவர் பார்க்கிறார், அந்த கிரியையை ஆண்டவர் பார்க்கிறான். என கண்பானவர்களே, உங்களிடத்தில் காணப்படக்கூடிய நல்ல கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதே அதிகாரம் 25வது வசனத்துல ராகாப் என்னும் வேசியும் இப்படிப்பட்ட கிரியைகள். நாம் இப்படிப்பட்ட வேவுகாரர்களை பாதுகாப்பதனால் அவர்களுடைய தேவன்தான் மெய்தேவன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளவளாக அவள் எண்ணிக்கொண்டாள் என்று வேதவசனம் மிகச் தெளிவாக சொல்லுகிறது.
யோசேப்பின் இடத்திலே காணப்பட்ட பரிசுத்தம், தானியல் இடத்திலே காணப்பட்ட உண்மை, அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். நீங்க பரிசுத்தமாக இருக்கிறதுனால சில பிரச்சனை வரலாம், உண்மையா இருக்கிறதுனால சில காரியம் நிகழலாம், பரவாயில்ல. ஒரு நாள் வரும், அந்த நாளுக்கு, அந்த நாளிலே ஆண்டவர் நமக்காக செயல்படக்கூடிய தன்மைகள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படக்கூடிய காரியங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் என்று வேத வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. ஆண்டவருடைய பாதபடியிலே, அவருடைய பார்வையிலே உங்களுடைய செயல்பாடுகள் என்ன உண்டோ அதற்கு ஏற்ற பலனை தருவதற்காக ஆண்டவருடைய கண்கள் உங்க மேல பார்த்துக்கிட்டே இருக்குது. சா, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் என் பிள்ளை என்னையே நம்பி இருக்க, என் பிள்ளை எனக்காக நன்மை செய்கிறவராக சுற்றி தருகிறானே, வாய்ப்புகளை உரிவாக்கி கொண்டு அநேகருக்கு நன்மை செய்யக்கூடியவனாக இருக்கிறானே, பொறுமை உள்ளவனாக இருக்கிறானே, நீடிய பொறுமை உள்ளவனாக, அன்புள்ளவனாக, இரக்க குணம் உள்ளவனாக, நன்மை செய்கிறவனாக, இந்த நல்ல செயல்களுக்கெல்லாம் ஆண்டவர் பலன் அளிக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், பாருங்கள். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 28வது வசனம் பின்பகுதி இப்படி சொல்லுகிறது, மேட்டிமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. மேட்டிமையானவர்களை தாழ்த்த ஆண்டவருடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே யார் மேட்டிமையானவர்களாக இருக்கிறார்கள்? கொஞ்சம் பணங்கள் பெருகினால் மேட்டிமை வந்து விடுகிறது, அதிகாரமுள்ள பதவிகள் வந்துவிட்டால் மேட்டிமை வந்து விடுகிறது, ஏதோ ஒரு வகையில செல்வாக்கு நமக்கு வந்துவிட்டால் மேட்டிமை வந்து விடுகிறது. ஆண்டவர் மேட்டிமையாய் அடையக்கூடியவர்களை தேடி அவர்களை தாழ்த்துவதற்காக ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டும். வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். 7வது வசனம் சொல்லுகிறது, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம். எவ்வளவு அருமையாக இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டுகிறது, பாருங்கள். மனுப்புத்தேர் கட்டக்கூடிய கோபுரத்தை பார்க்கறதுக்காக ஆண்டவர் இறங்கி வரார். இப்ப நம்ம பாசையில சொல்லணும்னா, ஆலயம் கட்டுறதுக்காக கட்டக்கூடிய மக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு அவர் இறங்கி வரார். எந்த மனநிலையில் இதை கட்டுகிறார்கள், எதற்காக கட்டுகிறார்கள், எப்படிப்பட்ட முயற்சிகளில் கட்டுகிறார்கள், யாரை சார்ந்து கட்டுகிறார்கள், எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறார். அவங்க என்ன பண்ணாங்க, நம்மகிட்ட கீழ் இருக்கு, நம்மகிட்ட செங்கல் இருக்குது, நம்மகிட்ட மேனுவல் பவர் இருக்குது, அதனால ஈஸியாகவும் கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சு கட்ட ஆரம்பித்தாங்க. சாதகமான காரியங்கள் அவங்களுக்கு இருந்தபடியினால் இதை வச்சு ஈஸியா மேற்கொண்டுடலாம், ஈஸியா கோபுரம் கட்டிடலாம்னு நினைச்சாங்க. அந்த மேட்டிமை அவர்களுக்குள்ள இருந்துச்சு. நாங்கள் வசனம் சொல்லுகிறது, பாருங்கள், 6வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது அப்படின்னு நினைச்சாங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும், நான் என்ன சொல்றேனோ அதான் நடக்கும், நாங்கள் நினைக்கிற காரியம் எல்லாம் நடத்திரும். மேட்டிமையானவர்களை தாழ்த்த, தாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொன்ன அந்த மக்களால் அந்த பாபேல் கோபுரத்தை கட்ட முடியாத நிலை அவர்களுக்கு வந்ததாக வேதவசனம் நமக்கு சொல்கிறது.
ஏன்னா யார் மேட்டிமையாக அலைகிறார்களோ, மேட்டிமையான எண்ணத்தோடு அலைகிறார்களோ, அவர்கள் நிமிர்ந்து நிற்க முடியாது, அவர்கள் வீழ்ச்சி அடைவார்கள், அவர்கள் விழுந்து போவார்கள் என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படி சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16:17 பாருங்க, என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாயிருக்கிறதும் இல்லை. ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கவனிக்கிறார். நான் திமிரா பேசுறேன், திமிரா அலைகிறவனாயிருந்தா ஒரு நாள் வரும் அன்னைக்கு முட்டுக்கட்ட நான் செய்ததெல்லாம் யோக்கியமா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் வரும், நான் எல்லாத்துலயும் 100% பெர்ஃபெக்ட் அப்படின்னு என்னையே உயர்த்தி பேசினா ஒரு நாள் வரும், தன்னுடைய அதிகாரத்தை துர்பிரயோகம் பண்ணக்கூடியவனாயிருந்தால் ஒரு நாள் வரும், தன்னுடைய பணத்தை வைத்து எதையும் சாதிக்கலாம்ங்கிற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருந்தால் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நான் மடங்கடிக்கப்படுவேன், அந்த நாள்களிலே நான் மடங்கடிக்கப்படுவேன். இவன் ஆண்டவருடைய கண்கள் யார் மேட்டிமையா அலைகிறாங்களோ, யார் மேட்டிமையான எண்ணங்களோடு அலைகிறார்களோ, யார் அகந்தை உள்ளவர்களாக அலைகிறார்களோ. உசியா என்கிற ஒரு ராஜா நல்ல ராஜாதான், ஒரு நாள் அவனுக்குள்ள மேட்டிமை வந்துச்சு, தாழ்த்தப்பட்டான். என கண்பானவர்கள் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும், தங்களையே பெருமை பாராட்டினவர்கள், தங்களையே பெருமையாக பேசினவர்கள். எஸ்தருக்கும் முர்தேகாய்க்கும் விரோதமாக ஆமான் பேசின பேச்சுக்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, தான் என்ன நினைச்சாலும் சாதிக்கலாங்கிற பவர் அவற்றை இருந்துச்சு. முர்தேகாய மட்டும் அழிச்சா என் பவர் என்ன? அதெல்லாம் வந்து எனக்கு கௌரவ கரிசல் ஐயா, அவன் குலத்தையே அழிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. முடிஞ்சுதா முடிஞ்சுதா? தங்களுடைய பணப்பெருமையினாலும் அதிகார பெருமையினாலும் யாரையும் வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் முடியாது, நீங்கள் தாழ்த்தப்பட்டு போவது உறுதி. ஒரு காலத்தில் ஒன்றா ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், இப்பொழுது சில வசதிகள் பெருகி இருக்கலாம். அப்ப இல்லாமையிலும் ஆண்டவர் நடத்தினாரே, அந்த எண்ணங்களோடு ஆண்டவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். கொஞ்சம் பெருக்க வந்த பிற்பாடு பெருக்கத்தை வைத்துக் கொண்டே நீங்கள் பெருமையாக அலையக்கூடியவர்களாக இருந்தால் தாழ்த்தப்பட்டு போவீர்கள் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. சந்தேகம் இல்லை, ஏன்னா தாழ்த்துவதற்காகவே, மேட்டிமையாய் அலையக்கூடியவர்களை தாழ்த்துவதற்காக ஆண்டவர் அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்ப ஆண்டவரே, எங்களுக்குள்ள எந்த நிலையிலும் பெருமை வந்துடக்கூடாது, ஆவிக்குரிய பெருமை வந்துடக்கூடாது, பணப்பெருமை வந்துடக்கூடாது, என்னுடைய வேலையை குறித்த பெருமை வந்துடக்கூடாது. ஒரு நாள் ஒரு நண்பர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார், மல்கி என் பையனுக்கு ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கணும், என்கிட்ட இத்தனை கோடி என்கிட்ட இருக்குது, அதனால் எனக்கு வரக்கூடிய அந்த மனமான மருமகளும் இதை விட கூட கொஞ்சமாவது இருந்தால் தான் நமக்கு கௌரவத்துக்கு நல்லா இருக்கும். அப்போ அவன் பேச்சிலே தெரிந்தது அந்த பணப்பெருமையினால் பேசின காரியம், அவ்வளவு பல கோடிகள் இருந்தும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவரால் முடியவில்லை, குறுகின வயதிலேயே மறிக்க வேண்டிய நிர்பந்தமான ஒரு நிலை ஏற்பட்டது. என கண்பானவர்களே, இப்படிப்பட்டவர்களை தாழ்த்துவதற்காக ஆண்டவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நம்முடைய சிந்தைகளிலே நிறுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாயிருக்கிறது, அவசியமான ஒன்றாயிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய கண்கள் நமக்கு பலன் கொடுக்கவும் நோக்கி பார்க்குது, நான் மேட்டிமை உள்ளவனாக இருந்தால் நம்மை தாழ்த்தவும் அதை நோக்கி பார்க்கிறது. அப்போ இவைகளையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு பக்தன் இவ்விதமாக எழுதுகிறார், அவருடைய காந்திக்கு மறைவானவைகள் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிகிறார், எல்லாவற்றையும் அவர் ஞானமாக வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் மகிமையாக வைத்திருக்கிறார்,
எல்லாவற்றையும் அவர் தெளிவாக வைத்திருக்கிறார். அதனால அவருடைய பலத்திலேயே நாம் மேற்கொள்ள நாம் முற்படுவோமே என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும், மிகவும் மகிமையாக இருக்கும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான காரியம், எல்லா வழிகளையும் நோக்கி பார்க்கிற ஆண்டவர். நான் மேட்டிமையானவனாயிருந்தால் நான் தாழ்த்தப்படுவேன், நல்ல செயல்கள் உள்ளவனாக இருந்தால் ஆண்டவருடைய பலனை நான் பெற்றுக்கொள்வேன். உலகம் எனக்கு பரிசு தரணும்னு நினைக்கல, உலகம் என்னை பெருசா பேசணும்னு நினைக்கல, உலகத்தினுடைய பெருமையெல்லாம் அற்பமானது, ஒன்றுமில்லாதது. ஆண்டவர் நம்மை மகிமையாக நடத்தக்கூடியவர், நேர்த்தியாக நடத்தக்கூடியவர், அற்புதமாக நடத்தக்கூடியவர். அதனாலதான் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நற்செயலுக்குரிய பலன் ஆண்டவர் நமக்கு தருவார். அது எந்த வகையில தருவார், எந்த ரூபத்தில் தருவார், எந்த வடிவில் தருவார் நமக்கு தெரியாது. ஆனால் எப்படியும் நம்முடைய நற்கிரியைகளுக்குரிய பலனை தரக்கூடிய ஆண்டவர் எனக்கு உண்டு. அவருடைய பலனை எதிர்பார்க்கிறவர்களாக நாம் காணப்படுவோமே என்றால் அவரை பற்றி கொள்வதிலும், அவரை பிடித்துக் கொள்வதிலும், அவருக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை நோக்கி பார்ப்பதிலும் நாம் சரியானவர்களாய் காணப்பட ஆண்டவர் நமக்கு அருள் புரிவார், கிருபை தருவார். நான் ஒருவேளை உலக பொருட்களை வைத்துக் கொண்டு மேட்டிமையாயிருப்பேனே என்றால், மேட்டுமையான சிந்தை நமக்கு இருக்கும் என்றால், மேட்டுமையான கண்கள் நமக்கு இருக்கும் என்றால், மேட்டுமையாக அலையக்கூடிய தன்மைகள் நமக்கு இருக்கும் என்றால், மேட்டுமையாக செயல்படக்கூடியவனாக நான் இருக்குமே என்றால் தாழ்த்தப்படுவது உறுதி. வேதம் ஒரு மனிதனுக்கு உயர்வு என்றால் உயர்வு உண்டு, ஒரு மனிதனுக்கு தாழ்வு என்றால் அவன் தாழ்வுதான். எனவேதான் மேட்டுமையான எண்ணங்கள் அகந்தை உள்ள வாழ்க்கை நமக்குள்ள இருந்துச்சுன்னா இவன் போற போக்க பார்த்தா சரியில்லையே, எங்க விழுந்து சாவ போறானே தெரியலையே என்று சில சிலரை குறித்து சொல்வதை போல மேட்டுமையான எண்ணங்கள் இருந்தால் நமக்கு அழிவு நிச்சயம், தாழ்வு நிச்சயம். நம்ம இப்ப கண்களை முடிஞ்சவன் செய்ய போறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. தேங்க்யூ லார்ட். நீங்க நல்ல கிரிய உள்ளவர்களா இருக்கலாம், ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். நல்ல உதவி செய்யறவங்களா இருக்கலாம், ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். நல்ல இறக்க குணம் உள்ளவங்களா இருக்கலாம், ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஆண்டவரால் உங்களுக்கு பலன் உண்டு, உங்களுடைய நல்ல செயலுக்கு பலன் அளிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அவர் யோசனையில் பெரியவர், செயலில் மகத்துவம் உள்ளவர். நல்ல செயல் உள்ளவர்களுக்கெல்லாம் பலன் அளிப்பதற்கு அவர் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறது. நற்செயல்கள் உள்ளவர்கள் யார் என்பதை கவனிக்கிறது. அதே நேரத்தில் மேட்டுமையான எண்ணம் உள்ளவர்களாய், மேட்டுமையான சிந்தை உள்ளவர்களாய் நான் காணப்படுவோமே என்றால் தாழ்த்தப்படுவது உறுதி. தாழ்த்துவதற்காக ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். எவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியம். ஆண்டவரே, நாங்கள் உம்மால் தாழ்த்தப்பட்டு விடக்கூடாது, எங்களை உயர்த்துவதற்கும் தாழ்த்துவதற்குரிய அதிகாரம் படைத்தவர் நீர். உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளக்கூடிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும். கண்களை மூடுவோமா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு காலத்துல ஓஹோ இருந்தோம், இப்ப ஒண்ணுமில்லாம போயிட்டோம் அப்படின்னு ஒரு காரியம் எங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நாங்கள் ஆண்டவரால் தாழ்த்தப்பட்டிருக்கிறோமோ என்று எங்களை அலசி பார்க்கக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு தார். நல்ல செயல்களுக்கு நீர் பதில் அளிக்கிறவர், பலன் அளிக்கிறவர். இதை நாங்கள் புரிந்து நற்செயல் புரியக்கூடிய மக்களாய் எங்களை காத்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை தந்து வழி நடத்தும். மனிதர்களோ முகத்தை பார்ப்பார்கள், நீரோ எங்கள் இருதயத்தை பார்க்கிறவர். எனவே நாங்கள் அதை கவனமாக வைத்துக் கொண்டு செயல்பட ஞானம் தாரும், கிருபை தாரும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர் திறந்த இயேசுவி நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையினால் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.